வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி, இந்த வேதாத்திரிய விதை என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு வேதாத்திரியம் குறித்தான சிந்தனையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக 11வது பதிவிலே இருந்து 20வது பதிவு வரை நாம் உடற்பயிற்சியில் செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய இடங்கள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த 18வது பதிவிலே உடல் தேய்த்து விடுதல் பயிற்சியில் குறித்து நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். உடல் தேய்த்து விடுதல் பயிற்சியை பொறுத்தளவு எல்லோருமே சிறப்பாக செய்யக்கூடியது தான். அதனால் அதனுடைய செய்முறையை பொறுத்தளவு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அதில் நான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பயிற்சியினுடைய சிறப்பை பற்றி இந்த பதிவிலே நாம் பதிவு செய்கின்றோம். அதாவது நம்மளுடைய இந்த பயிற்சி முறை அனைத்துமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழங்கால நம்மளுடைய தமிழர்கள் படி பார்த்தோன்னா இந்த வர்மா என்று சொல்லக்கூடிய உடல் முழுவதும் நம்ம உடம்பில் வந்து எனர்ஜி புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆற்றல் மையங்கள் என்று நம்ம உடம்பில் முழுவதும் இருக்கிறது. அதாவது நம்ம ஆற்றல் மையங்களை பொறுத்தளவு நம்ம 9 மைய தவம் பண்ணும்போது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மெயின் மையங்களை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அந்த மையங்களில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய சப்பு நாளங்கள்லாம் இருக்கும். அந்த மையங்கள்லேயும் ஆற்றல் அக்குமுலேட்டட் ஆகிருக்கும். அந்த மையங்கள் வந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் தொடர்புடையதாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் நவீன மருத்துவத்தில் கூட சைனீஸ் முறைகளில் கூட அக்குபஞ்சர் இந்த மாதிரிக்கே வந்து நிறைய அந்த ஹீலிங் மெத்தட்ஸ், அதாவது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு இயற்கையான மருத்துவ முறைகள் அப்படி தான். ஆனால் இது இந்த உடல் தளத்தல் பயிற்சியை பொறுத்தளவு நம்மளுடைய உடற்பயிற்சியை முழுவதும் செய்துட்டு கடைசி இதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த பயிற்சியை செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நம்ம ஏற்கனவே செஞ்ச உடற்பயிற்சியில் நம்மளுடைய உடல் அசைவுகள் எல்லாம் நன்கு அசைக்கப்பட்டிருக்கும். உடல் உறுப்புகள், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நன்கு அசைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து ஒரு லோ ஃப்ரீக்குவென்சி ரேட்டுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை வந்து நாம் தேய்த்து முறையாக தேய்த்து விடுகின்ற பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், அதாவது நேரடியாக இந்த பயிற்சி செய்யும் போது கூட அந்த பலன் இருக்காது. அதாவது நேரடியாக உடல் தளத்து பயிற்சியை செய்தால், ஆனால் அதுக்கு முந்தைய பயிற்சிகளை செய்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை நாம் அமைக்கின்ற பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வர்மா புள்ளிகள் ஃபுல்லாக அழுத்தி விடப்படும். அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் நிறையா புள்ளிகள் இருக்குது, அதாவது உடம்பு முழுவதும் வந்து புள்ளிகள் இருக்குது. நான் குறிப்பாக வந்து இந்த திவலை காலம் அப்படின்ற ஒரு ஒரு புள்ளி இந்த இடத்துல இருக்குது. அதாவது வலது பகுதியினுடைய அந்த நம்மளுடைய அந்த மார்வக்காம்புக்கு மேல் பகுதியில் இந்த இடத்துல வந்து திவலை காலம் அப்படின்ற ஒரு புள்ளி அமைந்திருக்கின்றது. இந்த புள்ளியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ டெய்லி வந்து நம்ம இதை தேய்த்து விடுறோம். ஆனால் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை நாம் டெய்லி அழுத்தி விடுகின்ற பொழுது இது வந்து இருதயத்திற்கு நேரடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய புள்ளி. இது இருதயம் தொடர்பான அந்த கட்டுப்பாடுகளை முறையாக வைத்துக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நாம் டெய்லி அழுத்து விடும்போது அந்த மார்பு பகுதிக்கு, அதாவது மார்பு இதயத்தினுடைய அந்த இயக்கத்திற்கு அது உதவி செய்வதாக அது அமைந்திருக்கின்றது. அது மாதிரிக்கு பார்த்தோம்னா தொப்புள்ள பார்த்தா நிறைய புள்ளிகள், அன்னக்காலம் அந்த மாதிரிக்கு நிறைய புள்ளிகள் அமைஞ்சிருக்கும். அது மாதிரிக்கு இந்த நாசிகள் நம்ம இந்த நாசிகள் தேய்த்து விடும்போது இந்த இடத்துல முக்கியமான புள்ளி இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக அந்த புள்ளி அழுத்தி விடுவோம் இந்த மாதிரிக்கு வரும்போது. அது மாதிரி காதுகளில் நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த காதுகள், காதினுடைய உட்பகுதி, இதெல்லாம் நிறைய புள்ளிகள் இருக்குது. அப்போ இந்த பயிற்சியை நம்ம கவனமாக மெதுவாக நல்லா செய்தோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புள்ளிகள் எல்லாமே நம்மளுக்கு அழுத்தப்பட்டு விடும். அப்போ இந்த பயிற்சியை செய்யும்போது இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சியுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம். அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆற்றல் மையங்களை நாம் இந்த வருடி விடுதல், அதாவது தேய்த்து விடுதல் மூலமாக அந்த பகுதிகளை நன்கு இயக்குவதற்கும் அந்த உறுப்புகளோடு தொடர்புடைய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் சிறப்பாக செயல்படுவதற்கும் இந்த உடல் தைத்து விடுதல் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. எனவே இந்த பயிற்சி தினந்தோறும் நம்ம தவறாமல் செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னா இது எளிமையானது, இதை நம்ம வந்து படுத்துக்கொண்டு தான் செய்வோம். நான் வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு நான் மேலே வச்சு செய்கிறேன். அதாவது கைகளை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே நல்லா விரித்து வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த தொப்புள் கொடி தான் வந்து தாய்க்கும் அந்த சேய்க்கும் உடைய உறவை ஏற்படுத்தக்கூடிய இந்த இடங்களில் ரொம்ப முக்கியமான புள்ளிகள் இருக்கிறது. இது குறிப்பாகவே என்ன அப்படின்னா இது மேஜர் சென்டர், மணிப்புரகா என்று சொல்லக்கூடிய மேஜர் சென்டர் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே வலது கையை வச்சு வலது தொப்புள் மேலே வச்சு நம்ம அழுத்தி விடுவோம். இப்போ இந்த அழுத்தும் போது என்னென்னா தொப்புள் மேலே வச்சுட்டு இப்படி சுற்றக்கூடாது.
அதாவது தொப்புளுடைய தொப்புள் பகுதி, அந்த தொப்புள் பகுதியினுடைய மேல் பகுதியில் இப்படி வச்சுருக்கோம்னா அந்த தொப்புளை சுற்றி அந்த வயிற்றில் நல்லா தொப்புளை சுற்றி இந்த பகுதியை அழுத்தணும். ஆனால் கைகள் நல்லா சேர்ந்துருக்கணும், மேலே நல்லா எல்லா விரல்களுமே நல்லா படிஞ்சிருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ விரல்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா வச்சுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே சுற்றி விடணும். முதல்ல வளச்சுழல் சுற்றுவோம், அப்புறம் ஆண்டி கிழக்கு வயசில் ஒரு மூன்று சுற்று, மீண்டும் வந்து வளச்சுழலாக ஒரு மூன்று சுற்று. அதாவது வந்து உடல் தேய்த்து விடுதலில் எல்லா பயிற்சிகள்லையுமே நம்ம செய்யக்கூடியதில் மூன்று சுற்றுகள் தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்த வந்து நல்லா அழுத்தி விடும்போது இந்த தொப்புள் பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான வருமா புள்ளிகள்லாம் நன்கு அழுத்தி விடப்படுகிறது. அதாவது ரொம்ப சிறப்பாக அழுத்தி விடப்படும். அதாவது ஒவ்வொரு பயிற்சியிலையுமே ஒரு நுணுக்கங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சு செய்யும்போது நம்மளுக்கு அது வந்து இன்னும் பயிற்சி வந்து அதிகமான பலனை கொடுக்கும். அடுத்து மாறுப்பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வலது கையை வச்சுட்டு இடது மாறுப்பகுதியில் தான் ஃபஸ்ட் அழுத்தி விட போகிறோம். மாறுப்பகுதியில் மேலே வச்சுக்கிறோம். மாறுப்பகுதி வெளியே அந்த வெளிப்பகுதியிலேயே நல்லா வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்பை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த விரல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிஞ்சிருக்க மாதிரிக்கு நம்ம வந்து இந்த மாதிரிக்கு அழுத்தி விடணும். நல்லா படிஞ்சிருக்க மாதிரிக்கு கண்ணை மூடி தான் நம்ம செய்வோம். அதே மாதிரிக்கு இந்த பக்கம் மூன்று சுற்று பண்ண பிறகு அடுத்தடுத்து வந்து இடச்சுழலாக மூன்று சுற்று அதே மாதிரிக்கு வருவோம். நல்லா கையை வந்து சேர்த்து வச்சு சுற்றணும். அப்புறம் மீண்டும் வந்து வடச்சுழலாக மூன்று சுற்று நம்ம சுற்றணும். மீண்டும் வடச்சுழலாக மூன்று சுற்று. ஸோ இதே மாதிரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாறுப்பகுதியில் கையை மாற்றி வச்சுட்டு மேல் பகுதியில் வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் இந்த திவலை காலம் என்ற பகுதி இருக்குது. இப்போ திவலை காலத்தை நல்லா அழுத்தி விடுவோம். நல்லா அந்த இடத்துல போகும்போதே திவலை காலம் பாருங்கள், இந்த இடத்துல போகும்போதே திவலை காலம் வந்து நன்கு அழுத்தப்படும். அப்போ இதயத்துக்கு டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அசைவாகவும் இந்த அசைவு இருக்கும். நல்லா விரல்கள் நல்லா சேர்ந்து வச்சுட்டு மாறுப்பகுதியை நல்லா அழுத்தி விடணும். நல்ல வரைக்கும் முடிஞ்சு நல்லா கொஞ்சம் கையில் அந்த ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி போகணும். சும்மா வச்சுட்டு இப்படி மேலே வந்து சில பேர் இப்படி தேய்ப்பாங்க, அப்படி தேய்க்கக்கூடாது. கையை இப்படி லைட்டாக அப்படி மேலே வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெஸ்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே லைட்டாக அப்படி போகும். அப்படின்னா தான் அந்த பயிற்சி வந்து அந்த 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 குறிப்பிட்ட அந்த தசைகள் எல்லாம் நன்கு அழுத்தப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பகுதி வந்து காதை ரெண்டையும் உள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றுவோம். அதே மாதிரி சுற்றும் போது வந்து நல்லா இப்போ இந்த கையை இது மேலே சுற்ற தேவையில்லை, இந்த விரலை வந்து நம்ம அப்படியே அப்படியே கரெக்டாக அந்த ரிஸ்ட்டை வந்து அப்படியே சுற்ற வேண்டியதான். உள்ளே வச்சுட்டு மூன்று சுற்று, அப்புறம் இடது பக்கமாக மூன்று சுற்று, மீண்டும் வளச்சுழலாக மூன்று சுற்று. சுற்றின பிறகு அடுத்து வந்து மேலிருந்து கீழாக காது பகுதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காது பகுதியிலனா நிறைய புள்ளிகள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தோன்னா அந்த பெண்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய இடத்துல காது குத்திப்பாங்க. நம்ம இப்போ வந்து காது இந்த இடத்துல மட்டும் தான் குத்துவாங்க, இப்போலாம் பார்த்தோன்னா இந்த பகுதி எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. அது வந்து என்னென்னா எல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ் தான். நீங்கள் அந்த புள்ளி எப்போவுமே அழுத்திக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், இப்போ எக்ஸாம்பிள் பார் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திலற்கால வருமம்னு சொல்லுவாங்க. திலற்கால வருமம் பொட்டு வைக்கிறது. பொட்டு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வு வந்து அந்த இடத்துல அழுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து திலற்கால வருமம், திலகம்னு சொல்லுவாங்க. திலகம்னா பொட்டுக்கு பேர் வந்து திலகம்னு சொல்லுவாங்க. அந்த திலகம் வைக்கக்கூடிய இடத்த தான் திலற்கால வருமம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த உணர்வு நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உயிருடைய உணர்வு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் அந்த பெண்கள் வந்து பொட்டு வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த காதை நல்லா சுற்றி விடும்போது காதில் உள்ள எல்லா புள்ளிகளும் நன்கு அழுத்தப்பட்டு விடும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, நெற்றி பொட்டுக்கு வர்றோம். நெற்றி பொட்டுக்கு வந்தோன்னே நெற்றி பொட்டில் நல்லா கரெக்டாக ரெண்டு கையை வச்சுட்டு இந்த ரெண்டு விரலையும் மூடிட்டு நெற்றி பொட்டை கிளாக் வைஸில் வந்து அப்படியே ஒரு மூன்று சுற்று, அப்புறம் ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு மூன்று சுற்று, மீண்டும் ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு மூன்று சுற்று, சாரி கிளாக் வைஸில் மூன்று சுற்று, கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அகெயின் கிளாக் வைஸ் மூன்று சுற்று முடிஞ்சா, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த கையை ரெண்டு நல்லா நேராக வச்சுட்டு இந்த சுண்டு விரல் வந்து என்ன பண்ணோன்னா, இப்படி மேலே வச்சுட்டு சுண்டு விரல் பகுதியில் கரெக்டாக அந்த சுண்டு விரல் இந்த பகுதியை கரெக்டாக அழுத்திட்டு வரும். மேலிருந்து வரும்போது சுண்டு விரல் பகுதி அந்த கரெக்டாக அந்த மூக்கினுடைய இரண்டு ஓரங்களையும் நல்லா அழுத்திட்டு வரும். அந்த மாதிரிக்கு வந்து ஒரு மூன்று முறை, மேலிருந்து கீழாக தான் பண்ணணும். கீழிருந்து மேலே போகக்கூடாது. மேலிருந்து இப்படி மேலே வச்சுருக்கோம். வச்சிட்ட பிறகு இப்படி கீழே கரெக்டாக அந்த ரெண்டு ஓரங்களையும் நல்லா அழுத்தி விடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு பகுதி அழுத்தி விட்ட பிறகு ரெண்டு கைகளை அந்தந்த பக்கவாட்டில் வச்சுக்க வேண்டியது. பக்கவாட்டில் அந்தந்த கைகளுடைய பக்கவாட்டில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மேலே இப்படி போய் திருப்பி உள்ளே வரப்போகிறோம். நல்லா இப்படி மேலே போய் அப்புறம் திருப்பி உள்ளே வரும். நல்லா மேலே உள்ளே போய் திருப்பி உள்ளே வரும். அந்த மாதிரிக்கு சுற்று நம்ம வந்து முகத்தை தேய்த்து விடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல ரத்த ஓட்டம் வருவதற்கெல்லாம் இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லா தசைகளையும் நன்கு அழுத்தி விடும்போது, இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடும்போது அந்த பகுதியில் நல்ல
ரத்த ஓட்டம் வந்து நல்லா வரும். ஏன்னா ஃபேஸுக்கு வந்து நம்ம பொதுவாக ஃபேஸில் இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு நம்ம பயிற்சி செய்ய மாட்டோம். அப்போ ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பாக இருப்பதற்கும் இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும். எனவே வேதாத்திரிய பயிற்சியில் அனைத்துமே எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சி முறைகள் தான். ஒவ்வொரு பயிற்சி முறைகளிலுமே அதுக்கான உள்ளே வந்து அது மருத்துவத்தினுடைய தன்மையும் சரி யோகத்தினுடைய தன்மை இரண்டையும் சேர்த்து அந்த பயிற்சி முறைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பயிற்சிகளை முறையாக நாம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் தூண்டப்பட்டு அந்த தூண்டப்பட்டதன் மூலமாக அந்த உள் உறுப்புகள் நன்கு இயங்குவதற்கு இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும் என்று கூறி நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.